டைட்டி ஜாபால வேற எந்த வேலைக்கு போக முடியும் டேய் அத குடுறா நம்மதே ஒரு தம்மாவது அடிக்கலாம் அடிச்சு போய் சேருங்க பூமியில இருந்து என்ன பிரயோஜனம் என்னடா இந்த இடுப்பு எங்க போய் செஞ்சாயோ இவ்வளவு சின்னதா இருக்கு பாக்கறதுக்கு அழகா அப்பாவி மாதிரி இருக்க ஆனா பேச்சு பாரு உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்களா தான் இருக்கும் மூஞ்சிங்களை பாரு என்னடா மச்சா அது கமாண்ட் பண்ற உன்ன விட்டு எங்க காலி பண்றா இதே எங்க மதுரைல பேசிந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா நாங்களும் மதுரை தான் மேல மாசி வீதியில எங்க வீடு மச்சான் நீயே டீல் பண்ணு ஹலோ உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல ஏன் பின்னாடி நிறைய பசங்க சுத்துனாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல முடிஞ்ச என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாத டைம் ஆச்சு காலேஜ் போமா வரப்ப நல்லா தான்டா இருந்தா உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு வீட்டில் ஒருத்தர் செட்டிலாயிட்டா போகுதுடா அவனை வச்சு மற்றவங்களாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா சின்ன வேலை பெரிய வேலை இல்லைடா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் இப்போ எங்கள் அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்டா சொல்கிறா டேய் என்ன சொல்லு டேய் கேட்குது சொல்லுப்பா நான் நான் நீ வேலையை விட்டேன்டா சரியா போச்சு முருங்க மரம் ஏறிட்டான் போல இருக்க வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கேன் இன்னொரு வேலைங்கிறது அப்புறம் இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன் அவ்வளோதான் எப்படிடா முடிவெடுக்க முடியுது உன்னால இப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைப்பா அப்படிதான்டா எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு எப்போ இப்படியே இருந்துருவோமா நான் கரெக்டா அடிக்கிறது ஆக்கரை அடிக்கணும் சும்மா 6000 7000த்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டேன் விடு பார்த்துப்போம் அதான் நான் இருக்கேன்ல இந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னியா யாருக்கும் சொல்ல போகிறதில்ல உனக்கு மட்டும்தான் சொன்னேன் இனி பேக் பண்ணி போக வேண்டியதான் வேற என்ன வேற என்ன பேச மாட்டேங்கிற சரி வச்சிட சரி இவன் கோவிந்தராஜ் பையன் இவனுக்கு ஒரு பேர் இருக்கு எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க அது சரி கோவிந்தராஜுங்க இவர் வீட்டில் மீன் குழம்புன்னு ஊருக்கெல்லாம் தெரியணுமா அதுக்கு தயந்து பந்தா அது சரி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா அந்த விஷயத்தை கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு நமக்கு எதுக்கு என்னங்கடா சீட்டு போட்டிங்களா ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு யாருக்கும் வரலையா எப்படா வரும் ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன்